ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஷானா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கார்ட்டூன் காஃபி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சின்சான் சீக்ரெட் மிஷன் பார்ட் 2. போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா சின்சான் சீக்ரெட் மிஷன் பார்ட் 1 பார்த்தோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கலனா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்துட்டேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுல சின்சான் ஒரு சீக்ரெட் மிஷன்ல இருக்கான். சின்சானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபேனை தேடி போறாங்க. போற வழியில மூணு திருடங்க அவங்கள வழி மறைக்கிறாங்க. அதுல இருந்து அவங்க தப்பிக்கிறாங்களா இல்லையான்னு இப்போ இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அந்த மூணு திருடங்களும் அவங்கள வழி மறைக்கிறாங்க. அதுல இருந்து ஒருத்தன் திடீர்னு வாழை எடுக்கிறான். அத பார்த்த மாத்தாபி எல்லாரும் என் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஓட ஆரம்பிக்கிறான். அத கேட்ட எல்லாரும் அவன் பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடும்போது பாவம் நம்ம கசாம கால் தடிக்கு கீழே விழுந்துறான். அவன் கீழே விழும்போது அவன் பின்னாடி மாட்டிருந்த பேக்ல அவன் ஜிப் சரியா க்ளோஸ் பண்ணாதனால அதுல வச்சிருந்த ஃபேனுக்கு வழி காட்டுற மேப் மேல பறந்தது. அவங்கள துரத்திட்டு ஓடி வந்த திருடங்களை ஒருத்தன் மேல பறந்த அந்த மேப்பை இவன் எகிரி குதிச்சு புடிச்சிடுறான். உடனே அந்த திருடன் அந்த மேப்பை திறந்து பார்த்துட்டு நமக்கு மேப் கிடைச்சிச்சுன்னு ஜாலியா சிரிக்கிறான். அப்புறம் அந்த திருடங்க அந்த மேப் கிடைச்ச சந்தோஷத்துல அங்கிருந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் கசமாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவன் கீழே விழுந்ததை பார்த்து அவன் கிட்ட ஓடி வந்து என்னாச்சு கசமா, உனக்கு எதாவது அடிபட்டுச்சான்னு கவலையோட கேக்குறாங்க. அதுக்கு கசாமா எனக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் என்கிட்ட இருந்த மேப்பை தான் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு அவன் சொல்கிறான். அப்போது சின்சான் மசாவ் நீ போய் மேப்பை கொண்டு வான்னு சொல்கிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் மசாவ் ஒரு சரியான பைந்தா கோலின்னு. ஆனால் அந்த நேரத்தில் மசாவ் உணர்ச்சி வசப்பட்டு சரி அப்படின்னு சொல்லி ஓடுறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவன் நின்று திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்துட்டு என்ன என்ன மட்டும் தனியாக அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி அழுகுறான். அதுக்கு கசாமா யாரும் கவலைப்படாதீங்க, நீங்க யாரும் போக வேண்டாம், எனக்கு எல்லா ரூட்ஸ்லும் என் மைண்ட்லயே இருக்கு அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அவன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கண்ணுக்கு அவன் ஒரு கடவுளா தெரிஞ்சான். இனி வர சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த மூணு திருடங்களும் அந்த மேப்போட ஃபேனை தேடி போறாங்க. இன்னொரு பக்கம் சின்சானும் சின்சான் கூட வந்த எல்லாருமே கசாமா வழி சொல்ல சொல்ல எல்லாரும் அந்த வழியை ஃபாலோ பண்ணி போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கடந்து போக போக ஒரு மலையோட உச்சிக்கு போயிடுறாங்க. அங்கிருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த மொத்த ஊரும் தெரியுது. அவங்க அங்கிருந்து பார்க்கும்போது அழகான மரம் செடி கொடி எல்லாமே அவங்க கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்து அவங்க ரசிக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களே அறியாமல் அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. அப்போது நேனி சரி நம்ம இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கசாம அதுக்கெலாம் நம்மளுக்கு இப்போ டைம் இல்லையே, நம்ம இப்படியே டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தோன்னா அந்த மூணு திருடங்களும் நமக்கு முன்னாடியே அவங்க போய் சேர்ந்துருவாங்களேன்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம தலைவன் சின்சான் சரி நீ போ நாங்களாம் சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னு நக்கலாக சொல்கிறான். அதுக்கு கசாம நாங்கள் மட்டும் எப்படி தனியாக போக முடியும், சரி வாங்க சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் மலையோட எட்ஜில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சின்சான் ஒரு ஜூஸ் பாட்டில் கையில் எடுக்கிறான். கையில் எடுக்கும்போது கை தவறி அது கீழே விழுந்தது. அப்போது மசாவ் ஐயோ என்ன சின்சான் உன் ஜூஸ் பாட்டில் கீழே விழுந்துருச்சான்னு கேட்குறான். அதுக்கு சின்சான் அவனுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஜூஸ் பாட்டிலை எடுத்து காட்டி என் ஜூஸ் பாட்டில் தான் இங்கே இருக்கே, அது ஓன் ஜூஸ் பாட்டில் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மசாவ் எனது அது ஏன் ஜூஸ் பாட்டிலான்னு அழுகுறான். ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயமும் நடந்துருக்கு. அது என்னன்னா அந்த ஜூஸ் பாட்டில் கீழே விழும்போது ஒரு சின்ன கல்லில் இடிச்சு அந்த கல் இன்னும் கொஞ்சம் பெரிய கல்லை இடிச்சு அந்த கல் இன்னொரு பெரிய கல்லை இடிச்சு அந்த கல் இன்னொரு பெரிய கல்லில் இடிச்சு கீழே விழும்போது அந்த நேரத்தில் அந்த மூணு திருடங்களும் அந்த மலையை பிடிச்சி ஏறி வராங்க. ஒவ்வொரு கல்லாக இடிச்சு அவங்க மேலே போய் விழுந்துருது. கல்லெல்லாம் அவங்க மேலே விழுறதுனால அந்த வழியை தாங்க முடியாமல் ஐயோ அம்மா நீ கத்துறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு மேலே இருக்கிற சின்சானும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கீழே எட்டி பார்க்குறாங்க. அந்த மூணு திருடங்கள் பார்த்த உடனே எல்லாரும் பயந்து போய் பக்கத்தில் இருந்த ஒரு குகைக்குள்ளே ஓடிடுறாங்க. அதை பார்த்து அந்த மூணு திருடங்களும் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு அந்த குகைக்குள்ளே ஓடிடுறாங்க.
அதுக்கு முன்னாடி போன சின்சானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் குகை இருட்ட இருந்ததுனால அவங்க கிட்ட இருந்த ஒரு டார்ச் லைட்டை எடுத்து ஆன் பண்றாங்க. கொஞ்சம் தூரம் உள்ள போகும் போதே அந்த திருடங்களும் இவங்கள நெருங்கி வராங்க. இதை பார்த்த சின்சானும் அவனோட குரூப்பும் குகைக்கு இன்னொரு பக்கமா போய் ஒளியறாங்க. இவங்க ஒளிந்திருந்த பார்க்காம திருடங்களும் நேரா போயிடுறாங்க. அதை பார்த்த சின்சானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்ச நேரம் கழிச்சு குகையை விட்டு வெளியே வராங்க. குகைக்கும் போற வழிக்கும் நடுவுல ஒரு ரிவர் இருக்கு. அதை தாண்டி போறதுக்காக ஒரு பெரிய கட்டை நடுவுல இருக்கு. அந்த கட்டை மேல எல்லாரும் நடந்து போறாங்க. அப்படி போகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருடங்க முன்னாடி போயிட்டாங்க இல்லையா, அவங்க அந்த பக்கமா நின்னுட்டு அந்த கட்டைய தூக்கி பயங்கரமா ஆட்டி கீழே போட்டுறாங்க. சின்சானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தண்ணியில விழாம கட்டைய கெட்டியமா புடிச்சுக்கிறாங்க. இதுல என்ன கொடுமைனா, அப்போதாங்க அந்த முட்டாள் திருடங்களுக்கு தெரிய வருது அந்த நதி ஃபேன் இருக்கிற இடத்த நோக்கி போதுன்னு. இந்த மூணு திருடங்களும் தண்ணிக்கு பக்கத்திலேயே ஓடி வராங்க. இன்னொரு பக்கம் சின்சானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் மெதங்கி போகும்போது கசாமா எல்லாரும் டைட்டா புடிச்சுக்கோங்க டைட்டா புடிச்சுக்கோங்க அப்படின்னு கத்துறான். அப்படியே போயிட்டே இருக்கும்போது வாட்டர் ஃபால்ஸ் வழியா கீழே இருக்கிற தண்ணிக்கு வந்துடுறாங்க. உடனே மாதாபி ராஜகுமாரிய பத்தி அவலப்பட்டு ராஜகுமாரி உங்களுக்கு ஒன்னும் ஆகலல அப்படின்னு கேக்குறான். அவங்க விழுந்த அதிர்ச்சியில இருந்து வரதுக்கு முன்னாடி அவங்க கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துல ஃபேன் இருக்கிற இடம் அவங்களுக்கு தெரியுது. அப்படியே மெதங்கிட்டே போய் அந்த இடத்தை அவங்க ரீச் பண்ணிடுறாங்க. அப்புறம் அவங்க தண்ணியை விட்டு இறங்கி அந்த கல் கிட்ட போய் எல்லாரும் அந்த கல்லை அண்ணாந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு ஓ இதான் அந்த கல்லா, இதுக்குள்ளதான் அந்த ஃபேன் இருக்கான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சின்சான் இருக்காரே, அவர் ரொம்ப புத்திசாலி. அந்த கல்லுக்கு மேல ஏதோ ஒண்ணு எழுதிருந்தத நம்ம சின்சான் நோட் பண்ணிடுறான். உடனே சின்சான் கசாமாவை கூப்பிட்டு இது என்னன்னு படிக்க சொல்றான். இதுல என்ன எழுதிருந்ததுன்னா, அந்த கல்லை முதல்ல நகர்த்தணும், அதுக்குள்ளதான் அந்த ஃபேன் இருக்கு. அந்த கல்லை தள்ளுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நிறைய அடிபடும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய துர்தசை ஏற்படும் அப்படின்னு எழுதிருந்தது. சின்சானும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அச்சிச்சோ என்ன இப்படி எழுதிருக்கேன்னு யோசிக்கும் போதே அந்த மூணு திருடங்களும் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்து சின்சானும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு புதருக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அத பார்த்த அந்த திருடங்கள ரெண்டு பேர் திருடங்களோட தலைவன் கிட்ட, தலைவரே நம்ம தான் இந்த கல்லை தள்ள போறோம், நமக்குதான் இந்த ஃபேன் அப்படின்னு ரொம்ப குஷியா ஓடி போய் அந்த கல்லை தள்ளுறாங்க. தள்ளும் போது அந்த கல்லு அவங்க மேலேயே விழுந்துருது, அதனால அவங்க மயங்கி விழுந்துறாங்க. இத பார்த்த நம்ம சின்சானும் ஃப்ரெண்ட்ஸும் கிட்ட ஓடி வராங்க. இதுல எழுந்து இருந்த மாதிரியே பயங்கரமா அடிபட்டு இருக்கேன்னு போ சொல்றான். அதெல்லாம் பார்த்த கசாமா உடனே அந்த கல்லுல இருந்து ஃபேனை எடுக்கிறான். அந்த ஃபேன் நம்ம கசாமா கிட்ட இருக்கிறத பார்த்து அந்த திருடங்களோட தலைவன் நம்ம கசாமா கிட்ட ஓடி வரான். அப்போ கசாமா அந்த ஃபேனை நம்ம சின்சான் கிட்ட தூக்கி போட்டுறான். சோ அந்த திருடன் மறுபடியும் சின்சான் கிட்ட ஓடுறான். திருடன் வரத பார்த்து நம்ம சின்சான் நம்ம மசாவ் கிட்ட தூக்கி போட்டுறான். ஆனா நம்ம மசாவ் பிடிக்காம நம்ம கசாமாவை பிடிக்க சொல்லி முன்னாடி அனுப்புறான். அத கையில பிடிச்சிட்டு இருங்க இருங்க, ஃபர்ஸ்ட் இதுல ஃபேன் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். கசாமா திறக்கறான். ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த திருடன் ஓடி வந்து கசாமா கையில இருக்கிற ஃபேனை வேகமா புடுகிறான். கசாமா பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே வந்துறான். அப்புறம் அந்த திருடன் அந்த பாக்ஸை திறந்து அந்த ஃபேனை எடுத்து பாக்குறான். பார்த்து அவன் கூட இருக்கிற ரெண்டு திருடனுக்கு இவன் விசுறான். காத்து அவங்க மேல பட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் எழுந்துக்கிறாங்க. பாவங்க அந்த திருடன், யாருக்காக அந்த திருடன் விசிறினானோ அவங்களே இவன் கிட்ட நான் தான் இந்த ஃபேனை யூஸ் பண்ணுவேன், இல்ல இல்ல நான் தான் இந்த ஃபேனை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு மாறி மாறி சண்டை போடுறாங்க. சின்சானும் ஃப்ரெண்ட்ஸும் இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலேன்னு முழிக்கிறாங்க. அப்போதான் கசாமாவுக்கு ஞாபகம் வருது, இந்த கல்ல யார் தொடுறாங்களோ அவங்களுக்கு துர்தோஷம் ஏற்படும்னு எழுதியிருந்தது. திருடனுக்கு துர்தோஷம் இருக்கிறதுனால சின்சானும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இவங்கள ஈஸியா அடிச்சு கட்டி போட்டு கூட்டிட்டு பேலஸ்க்கு போயிடுறாங்க. அதை பார்த்த ராஜா ரொம்ப சந்தோஷமாயி அவங்க எல்லாரையுமே பாராட்டுறாரு. அப்போ ராஜகுமாரி ராஜா கிட்ட சின்சானும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க இல்லனா இது இவ்வளோ ஈஸியா புரிஞ்சிருக்காதுன்னு சொல்றாங்க. அப்போ ராணி, நீ சொல்லாம போனதே பெரிய தப்பு, ஆனா நீங்க இந்த காரியத்தை சாதிச்சதுனால உங்களுக்கு கண்டிப்பா பரிசு தந்தே ஆகணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேனையும் பரிசையும் எடுத்துட்டு அவங்க அவங்க ப்ரெசன்ட் லைஃப்கே போறாங்க. சின்சான் ஃபேன் எடுத்துட்டு போய் ஹாரி கிட்ட கொடுத்து அவன் அம்மாவுக்கு விசிறி விட சொல்றான்.
அதுக்கப்புறம் சின்சானும் ஃப்ரெண்ட்ஸும் வெளியே நின்று கிளாஸ் வழியா என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. ஹாரி மிக்சி முன்னாடி போய் நின்று அந்த ஃபேனை விசுறாரு. அதை பார்த்த மிக்சி ஒண்ணுமே புரியாம கோவத்தோட என்ன இது சின்ன பசங்க மாதிரி ஃபேனை வச்சுட்டு விளையாடுறீங்கன்னு கத்துறாங்க. இதுல பாருங்க, பழைய குருடி கதவை தரடின்னு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த சின்சன் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு எது கொண்டு வந்தாலும் என் அப்பா திருத்தவே முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு கசாம என்ன இது ஆன்டியும் அங்கிளும் ஹிஸ்டரியே மாத்திட்டாங்கன்னு சொல்றான். அதுக்கு நேனி காலத்தோட இந்த பவரும் போயிடுச்சுன்னு சொல்றா. அவ்வளவுதாங்க, இந்த கதை முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க போடுற ஒரு நொடி லைக்கும் சப்ஸ்கிரைப் ஆகுறதா நான் ஒரு நாள்ல தான் உதவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோல பாக்கலாம்.